எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் இருக்கிறீங்களா? இந்த வாரம் அக்கா உங்களுக்கு ஒரு புதிய கதையோட வந்திருக்கேன். முதலாவது கதைக்கு போற முன்னாடி என்ன பின்னாடி என்ன இருக்கு? ஒரு அழகான பச்சை பசேலுன்னு ஒரு மரம் இருக்கு தானே? ஆமா, அவள் அழகா வளர்ந்து இருக்கு தானே? அவ மரம் வளர்றதுக்கு நாங்க என்னென்ன போடுவோம்? சூரிய வெளிச்சம் தேவை. நாங்க விதை போட்டோம்னு தான் அது அழகா மரமா வளருது தானே? அப்ப நாங்க அடிக்கடி தண்ணி ஊத்துவோம், அப்பதான் அழகா செழிப்பா அந்த மரம் வளரும். இது மரம் சொன்ன உடனே உங்களுக்கு எந்த உவமை ஞாபகம் வருது? இயேசு இருந்த காலத்துல அவர் நிறைய உவமைகள் மூலம் கதைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியமான விடயங்களை சொன்னார் தானே? இந்த மரத்தை, அதாவது இந்த மரத்தை கண்டு உங்களுக்கு எந்த உவமை ஞாபகம் வருது? விதைப்பவன். விதைப்பவன்னா யாரு? விதைகளை நாங்க வந்து நாங்க மண்ணில் போடுவோம் தானே? போட்ட உடனே தான் விதைகளை மண்ணில் போட்டு அழகா பராமரிச்சா தான் அது அழகா வளர்ந்து எங்களுக்கு ஒரு நல்ல பயனை தரும் தானே? ஆ, நாங்க இன்னைக்கு பார்க்க போறது விதைப்பவன் உவமை. வாங்க போயிட்டு பார்த்துட்டு வரலாமா? வாங்க போலாம். ஒரு விவசாயி தன்னுடைய வயலிலே விதைகளை விதைத்தான். ஜனங்களால் ஒரு விவசாயி வேலை செய்வதை கற்பனை செய்ய முடிந்தது. ஏனெனில் அவர்கள் அநேக முறை பார்த்திருக்கிறார்கள். விதைக்கப்பட்ட விதைகள் வழியருகே கிடந்தன. பறவைகள் உடனே கீழே வந்து மடமடவென அவைகளை விழுங்கி போட்டது. சில விதைகள் வயலின் கற்பாறையின் மேல் விழுந்தது. அந்த விதைகள் சீக்கிரமாக மெலிந்த நலிந்த செடிகளாக வளர்ந்தன. சூரியனின் வெப்பத்தில் அவைகள் சுருங்கி போயின. ஏனெனில் மண்ணில் ஆழமில்லாத அவைகள் வேர்கொள்ள முடியவில்லை. மற்ற விதைகளோ முட்களுக்குள்ளே வேரூன்றின. அவைகளாலே பலன் எதுவும் கொடுக்க முடியவில்லை. அந்த சிறிய செடிகளை முட்கள் மறைத்து கொண்டு தேவையான சூரிய வெளிச்சத்தையும் மழையையும் தடுத்து நிறுத்தின. மீதமான விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன. நாட்கள் செல்ல செல்ல தளிர்கள் நல்ல செடிகளாக மாறி புதிய தானியங்களை அதிகமாக விளைவித்தது. பாருங்க, அக்கா ஒரு கைவேலை செஞ்சிருக்க. விதைப்பவன் உவமை மத்தேயு 13 அதிகாரம் முதல் 9 வசனத்துல தான் இருக்கு. சரியா, முதலாவது என்னது நாங்க பார்த்தோம் அந்த வசனத்துல? முதல் விதை, அவர் போட்ட விதைகள் ஒண்ணு வந்து எங்க போயிட்டு விழுது? பாதையில தானே. நாங்க நோம்பலா நாங்க ரோட்ல போவோம், அதுல விழுது. அப்படி விழுந்து என்ன நடக்கும்? குருவிகள் வந்து கொத்திட்டு போகும், வேற மனிதர்களும் அதுக்கு மேல நடந்து போவாங்க தானே. அப்ப அந்த விதையால வளர முடியுமா? பயன் கொடுக்க முடியுமா? ஏலாது தானே. அது போல ரெண்டாவது எங்க விழுவுது? கற்பாறைகள் மேல், அதாவது கல்லு, பெரிய பெரிய கல்லுகள் இருக்கும், அதுக்கு மேல விழுவுது. விழுந்து என்ன நடக்கும்? வளரும், ஆனா அதுல வேர் போறதுக்கு அதுக்கு இடம் இல்லை தானே. பாறைகள் ரொம்ப உரமா இருக்கும் தானே? மண்ணை விட பாறைகள் ரொம்ப உரமா இருக்கும். அப்ப அது வேர் போக இடம் இல்லாததுனால கொஞ்சம் வளரும், ஆனா அந்த வெயில் சூட்டு சூரிய ஒளிப்பட்டு அது வந்து அப்படியே கருகி போயிடும். அடுத்தது என்னது? முட்களுக்குள்ள சில தாவரங்கள் முட்களுக்குள்ள வளரும். அது நாங்க வித்தியாசமா, அது வந்து அந்த தாவரத்தோட சேர்ந்து ஒன்னா இருந்தா அது வளரும். ஆனா நாங்க போட்டு ஒரு விதையா இருந்தா அந்த முட்களுக்குள்ள வளருமா? இல்ல, அது வளர நேர்மே இந்த முட்கள் வந்து அதை வந்து நெருக்கி போட்டுரும். அப்ப அதுக்கால் அதால வளர முடியாம போகும். நாலாவதா எங்க விழுவுது? நல்ல நிலத்துல விழுவுது தானே. விழுந்தோடனே என்ன நடக்குது? அந்த மரம் அழகா வளர்ந்து சூரிய ஒளியும் பெற்று தண்ணீரும் பெற்று நல்ல நிலத்துல விழுந்தனால அதுக்கு பசலையும் இருக்கு, அப்ப அழகா வளருது தானே. அது போலத்தான் எங்களோட வாழ்க்கைக்கு இந்த உவமையை ஒப்பிட்டு பார்க்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து நிறைய உவமைகள் சொல்றாரு எங்களோட வாழ்க்கையோட ஒப்பிடுறதுக்காக. இதை ஒப்பிட்டு பார்த்து இந்த முட்களை கூடாக ஒரு விதை வளருது, வேற கற்கள்ல விதை ஒண்ணு வளருது தானே. அது வந்து என்னன்னா எங்களோட வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனை மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். அப்ப நாங்க அதை குறிச்சு நாங்க அடிக்கடி யோசிச்சு கொண்டே இருந்தா அடுத்த நாளை குறிச்சு இல்லாட்டி நாங்க எங்களை வளர்ச்சி கொடுத்து பார்க்கலாமா? ஏலாது. அப்ப என்ன பண்ணணும் தெரியுமா? அக்கனை பண்ணும், வேதாகம் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன். அந்த வார்த்தை, அது இல்லாட்டி நான் வந்து கிறிஸ்துவ பாடல்கள் கேட்டுக்கொண்டிருப்பேன். ஏதாவது வேலை செய்யறனாலும் கிறிஸ்துவ பாடல்கள் கேட்பேன். அப்படி கேட்டுக்கொண்டிருக்க நேரம் அந்த வார்த்தை வந்து எங்களோட மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும்.
அப்ப எங்கட அடுத்த நாளை குறிச்சு நாங்க அப்படியே போகலாம். அது போல எங்கட வாழ்க்கையில நாங்க கடவுளோட வார்த்தை எங்கெங்கெல்லாம் கேட்கலாம், வேதாகம நாங்க ஜெபம் பண்ற நேரம் கேட்கலாம், அது போல வீடியோஸ்ல வேற குருவானவர்கள் மூலம் நாங்க நிறைய நல்ல வார்த்தைகள் கேட்டுக்கொள்றது தானே. அப்ப கடவுளோட வார்த்தை கேட்கிற நேரம் நாங்க கண்டிப்பா அதை கவனிச்சு கேட்கணும். அது போல எங்கட மனசுல அதை எடுத்துக்கொண்டு அதன்படி நடக்கிற நேரம் எங்கட வாழ்க்கை வந்து பிரகாசமாகவும் அழகாவும் இருக்கும். சரியா, வேற சிறு பிள்ளைகளை வந்து இயேசு வந்து ரொம்ப விரும்புறாரு தானே. அப்ப நாங்க வந்து எப்பயுமே நல்ல நிலத்துல விழுந்த விதையை போல நாங்க எங்களோட வாழ்க்கையை கொண்டு போற நேரம் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். இப்போ ஒரு தாவரம் ஒண்ணு நாங்க பாப்போமே, நான் அடிக்கடி சொல்ல தாவரம் வளர்க்க சொல்லி சொல்லுவோம் தானே. நாங்க வளர்க்குற நேரம் இப்ப சொல்லுவோமே ஒரு தாவரம்னு வளர்க்குறோம், அதுல வர பழம் அது வந்து யாருக்கு உதவுது? மற்ற எங்களுக்கு தான் உதவுது தானே. அந்த தாவரத்திலிருந்து வர பழங்களோ பூக்களோ எங்களுக்கு தான் உதவுது. அது போல தான் நாங்களும் அந்த தாவரத்தை போல மற்றவங்களுக்கு பயனுள்ளவங்களாக இருக்கணும். சரியா, அப்ப நாங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? நல்ல நிலத்துல விழுந்த விதைகளை போல இருக்கணும். சரியா, நாங்கெல்லாம் சேர்ந்து பாடுவோம். மனதின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், மனதின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், மனதின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன். பெருமாலை பெய்தது, பெருமாலை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமாலை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமாலை பெய்து நீர் உயர்ந்தது. அந்த வீடு அழிந்து போயிற்று, காட்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், காட்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், காட்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன். பெருமாலை பெய்தது, பெருமாலை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமாலை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமாலை பெய்து நீர் உயர்ந்தது. அந்த வீடோ நிலைத்து நின்றது, காட்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயன, காட்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயன, காட்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயன. நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய். அப்ப எங்களோட வாழ்க்கையில நாங்க நல்ல நிலத்துல விழுந்த விதைகளை போல இருக்கும் போது நாங்க எப்பயுமே கடவுள் பிள்ளை அவருக்கும் அவரு கூட நாங்க எப்பயுமே நிலைத்து நிற்போம். சரியா அக்கா, இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்க வரோம். பாய்.